ஹை மக்கள் பழமை நன்மை என்ற நம்ம சேனலில் பல முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் கொரோனா என்ற மிகப்பெரிய தொற்று கிருமியில் இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் மற்றவர்களுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் என்ற ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் உலக நாடே திரும்பி பார்க்குறது இந்தியாவை மிக அனுதாபத்தோடு நம்ம இந்திய நாட்டை வந்து திரும்பி பார்க்குது ஆனால் நம்ம இந்திய மக்களுக்கு அதனுடைய வேதனை கஷ்டங்கள் இழப்புகள் ஒரு சில மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது இன்னமும் கூட நிறைய பேர் மாஸ்க்கு போடாமல் தான் வெளியில் போகிறாங்க குழந்தைங்கள்லாம் வெளியில் விளையாடுறதுக்கெலாம் அலோ பண்ணுறாங்க இது ஏன் தான் அவங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரியல இதனால் வந்து எவ்வளோ பாதிப்பு ஏற்பட போகுதுன்றது அவங்க என்றைக்கு போகிறாங்கன்னு தெரியல ஒரு சிலர் மட்டும் ஏன்னால் வந்து பல உயிர் இழப்புக்கள் வந்து தினந்தோறும் நம்ம டிவியில் மீடியாவில் நியூஸ்லலாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் கேட்டுகிட்டே இருக்கும் ரேடியோவிலலாம் அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ மன அழுத்தத்துக்கு உண்டா இருப்பாங்க நம்ம கேட்குறதுக்கே நமக்கு இவ்வளோ வேதனை கஷ்டமாக இருக்குது கண்ணு முன்னாடி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இறக்குறாங்க அதுவும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் ஒரு மூச்சு கூட விட முடியாமல் இயலாத எவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்குறாங்க அது கண்ணு முன்னாடியே அவங்க அவங்க வந்து பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க இயலாமல் ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து இப்போ ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது எவ்வளோ உயிர்கள் வந்து போயிருக்கு தயவுசெய்து வந்து உங்களால் ஒவ்வொருத்தருக்கும் முடியும் ஆனால் இது மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க சோஷியல் டிஸ்டன்ஸோடு இருங்க கண்டிப்பாக வேக்ஸ் எடுத்துக்கோங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா கண்டிப்பாக தடுப்பு ஊசி மருந்து போட்டாங்கன்னா எல்லா வயதினரும் இப்போ வந்து ஒவ்வொரு ஏஜாக வந்து இன்க்ரீஸ் இருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இன்ஜெக்ஷன் என்னோடய அம்மா அப்பா எனக்கு என்ன என்னோட நேபர்ஸ் என்னோட ரிலேட்டிவ் எல்லாருமே போட்டுக்கிட்டாங்க கண்டிப்பாக போடுங்க ரொம்ப சேஃப் ஏன்னா நம்ம இன்ஜெக்ஷன் போடுறதுனால வருமுன் காப்போம்ன்ற மாதிரி நமக்கு அந்த தொற்றுநோய் கிருமியில் வந்து நம்மளை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வந்து இம்யூனிட்டி தரத்துக்கு அந்த இன்ஜெக்ஷன் வந்து கவர்மெண்ட் போட சொல்கிறாங்க அதனால அதை ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக போடுங்க ஒரு சிலருக்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது இருந்திருக்கலாம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போடுங்க ஒரு சிலர் இங்கேயோ ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி தவறு நடக்குது இன்ஜெக்ஷன் போடுறதுனால எந்த ஒரு உயிரிழப்பும் வராது கண்டிப்பாக வந்து இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் நோய் எதிர்ப்பு சத்து உடலுக்கு நல்லா தேவைப்போது இந்த கொரோனா தொற்று நோயிலருந்து நம்ம கண்டிப்பாக தான் போகிறோம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பல உயிர்கள் வந்து நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம சேஃபாக இருக்கும் இருக்கணும் வீட்டில் வந்து வெளியில் போயிட்டு வரீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து மாஸ்க் வந்து வீட்டில் கொஞ்சம் போடுங்க வீட்டில் போட்டுகிட்டே இருங்க கிட்ட பேசும்போதும் இல்லை கிட்ட பேசும்போது கண்டிப்பாக வந்து மாஸ்க் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் வெளியில் போயிட்டு வந்தோடனே மாஸ்க் போது ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ்கில் வந்து கை வச்சு அது மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணுங்கள் க்ளீன் பண்ண முடிஞ்ச மாஸ்க்காக இருந்தால் அது வாஷ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணணுமோ என்ன ப்ராப்பராக பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள் கஷாயம் கண்டிப்பாக வந்து குடிங்க கபசுர குடிநீர்லாம் குடிங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம ஆக்ஸிஜன் லெவலை வந்து ப்ரீத் பண்ணும்போது மூச்சை இழுத்து ஒரு ஃபோர் செகண்ட் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு வெளியில் விடும்போது ஃபைவ்க்கு மேலே ஒரு டென் டைம்ஸ் வந்து அந்த மூச்சை வந்து வெளியில் விடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ப்ரீத் அவுட் வந்து ஆக்ஸிஜன் லெவல் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப தேவை அந்த ஆக்ஸிஜன் லெவலை இழுத்து எடுக்கும்போது ப்ரீத் பண்ணுங்கள் ப்ரீத் அவுட்டு உடம்பில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகணும் அந்த ப்ரீத்தோட இன்க்ரீஸ் வந்து நீங்கள் அதிகம் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் மூச்சால் விட முடியுதோ மூச்சால் வெளியில் விடுங்கள் அதே மாதிரி வாயாலையும் மூச்சு இழுத்து விடுங்க இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்ட்ரீம் முகத்துக்கு வந்து ஆவி பிடிங்க ஆவி ஆவி பிடிக்கும்போது கொஞ்சம் யூக்கலிப்டிஸ் ஆயில் போட்டு நல்லா ஆவி பிடிங்க தொண்டையிலெல்லாம் வாய் வழியாக மூக்கு வழியாக அந்த அந்த ஹீட்டான போகும்போது கண்டிப்பாக த்ரூட் ப்ராப்ளம்லாம் கம்மியாகும் கண்டிப்பாக ஸ்டீமர் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது செடி கிடி வளங்க மனசு வந்து டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும் எல்லோரும் இதிலேருந்து கண்டிப்பாக நம்ம இந்த இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நம்ம விடுபடதாக போகிறோம் அப்போ எல்லாரோடும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரோடையும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அது ஒத்தத்தர்கிட்டையும் இருக்குது அதனால் கண்டிப்பாக மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க சோஷியல் டிஸ்டன்ஸோடு இருங்க வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்கள பெரியவங்கக்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க ரொம்ப சேஃபாக இருங்க ஒத் திருத்துறை உயிரும் விலை மதிப்பு இல்லாதது அந்த விலை மதிப்பு இல்லாதது நிறைய இப்போ போயிட்டுருக்கு பலருடைய அஜாக்கிரதைனாலையும் லேசினஸ்னாலையும் இன்னமும் கூட மார்க்கெட்லாம் மீன் மார்க்கெட்லேயும் சரி வெஜிடேபிள் ஷாப்பில் சண்டையில் அந்த மாதிரி எல்லா எல்லாத்துலேயும் வந்து மக்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து கூடுறாங்க இதனால் நிறைய வந்து பல பிரச்சனைகள் வந்துருக்குங்க ஒன்றுமே தெரியாத குழந்தைகள் முதல் கொண்டு ஒன்றுமே தெரியாதவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க தெருவில் வர காய்கறிகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க வெளியில் போனீங்கன்னா மாஸ்க் போட்டு போங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் வீடு தேடி வர்றதை வரதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி தெருவில் வர்றதை நீங்கள் வாங்கி யூஸ் மாஸ்க் போட்டு அதை வாங்கிட்டு வந்து மஞ்சள் தண்ணி உப்பு கொஞ்சம் போட்டு வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணுங்கள் சேஃபாக இருங்க ஒவ்வொருத்தர் சேஃபாக இருக்கணும்னு நினச்சா மத்த தான் அடுத்தவங்க சேஃபை நம்ம வந்து பாதுகாக்க முடியும் வெளியில் தேவையில்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் போனால் தான் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வெளியில் போங்க வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருங்க கூண்டு கிளியாக நம்ம பாதுகாப்பாக இருந்தால் மட்டுந்தான் ஃப்யூச்சரில் நம்ம சிறகடித்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாரோடையும் இருக்க முடியும் ஒரு குடும்பத்தில் நான் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தேன் அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கொரோனா பாசிட்டிவ்னால அட் அ டைம் வந்து ரெண்டு பேருமே வந்து இறந்துருக்காங்க ரொம்ப மனவேதனையாக இருக்குது டெய்லி பார்க்குற ஃபேஸு அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து இப்போ கொஸ்டின் மார்க்காக நிற்கிறாங்க தயவுசெய்து இதை மிகப்பெரிய இழப்பு எங்கேயோ எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம் நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒருத்தர் ஒருத்தர்கிட்டையும் இருக்குது தயவுசெய்து மாஸ்க் போடுங்க கூட்டம் செய்கிறீங்க கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துலாம் தவிருங்க சேஃபாக இருக்கிறது ஒவ்வொரு உயிரை நம்ம பாதுகாக்கிற மாதிரி மார்க்ஸ் போடுங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்